பிரச்சனைகளை தள்ளி வைங்க, சந்தோஷத்தை அள்ளி வைங்க, கிட்ட வைங்க. காரணம் இது பொற்கால புதன் சூறுகிறார்கள். வணக்கம் மக்களே, வணக்கம் திலான். வணக்கம் லோஷன். மீண்டும் பொற்கால புதன் வழியாக சந்திக்கிறோம். அதுவும் சூரியராங்கள் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் 7:19 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தின் இறுதி பொற்கால புதனாக இந்த பொற்கால புதன் அமைந்திருப்பது ஒரு தனி ஸ்பெஷல். பொதுவாக பொற்கால புதனுக்கு பாடல்களை தேடி தேடி கொடுப்போம் என்று நாங்கள் சொல்லுவோம் திலா. அதுலயும் இன்றைய தினம் ஏராளமான பாடல்களை நீங்க தேடி கொண்டு வந்திருக்கீங்களா? நிறைய 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 திலான் வந்து இரண்டு பைப்ப உரித்த இரண்டு பாடல்களையும் திலான் வாயால் முணுமுணுத்துக் கொண்டு இருந்தார். நீங்களும் அப்படி முணுமுணுக்க வேண்டும். ஒவ்வொரு பாடலும் உங்க மனசு நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டு வந்தோம். இந்த தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும் என்று வைரமுத்து எழுதி வைச்சார். இலங்கைக்கு மட்டும் அது ரொம்ப பொருத்தண்டிலாம். காரணம் உணவகங்கள் நிறைய மூடப்பட்டிருக்காம். இந்த எரிவாயு பால் மா இரண்டும் தட்டுப்பாடுகள் சொல்லி ஒரு பால் தேநீரின் பெருமதி இப்போ 85 ரூபாய்க்கு மேலே விற்கிறார்கள். இந்த கேஸ தேடிக்கொண்டு இருப்பதா சொன்னா இல்ல இல்ல அதெல்லாம் தட்டுப்பாடு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த செய்திகளில் சொல்லப்பட்டபடியும் பாருங்க, எரிவாயு தட்டுப்பாடு மேலும் 2 வாரங்களின் பின்ன நீங்கும். நிவர்த்தி செய்யப்படும். அப்ப அதாவது தட்டுப்பாடு இப்ப இருக்கு, தட்டுப்பாடு இல்லாம நிவர்த்தி செய்யப்படாது. எனவே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடி பாருங்க, நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஆனா தேடாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூரியன் மூலமா இரண்டு முக்கியமான விஷயங்கள் நிச்சயமாக. எனவே தொடர்ந்து முதல்வன் சூரியனுடன் இணைந்து எல்லா சந்தோஷங்களையும் நீங்கள் பெற்று அனுபவித்துக் கொள்ளலாம். நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்திருந்ததே, வெளி இடங்களில் பொது இடங்களில் நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கலாம் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருந்தது. இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்ன லோஷன், சுகாதார வழிகாட்டலுக்கு அமைய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களை 50% கொள்ளளவுடன் விரிவுரைகள் பரீட்சைகள் உள்ளிட்ட கற்றல் செயற்பாடுகளுக்கு அழைக்க தீர்மானித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கிறது. இத்தனை காலமும் 25% மாணவர்கள் அழைக்கப்படலாம். அரவாசிக்கு வந்து விட்டது இல்லையா? நல்லது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக COVID-19 குறைந்து கொண்டு வருகிறது, அந்த பயம் குறைந்து கொண்டு வருகிறது. அதுக்கு ஒரு தீர்வாக அமைய போறது இப்பொழுது 3வது இந்த செயலுக்கு தடுப்பூசி, அதாவது பூஸ்டர். மறக்காமல் பெற்றுக் கொள்ளுங்கள், அது கட்டாயம் தேவையானது. எல்லாம் வீட்டு பிரச்சனைகள் அப்படி இப்படி இருக்கு. நாட்டு பிரச்சனை பத்தி யோசிக்க எங்க நேரம் என்று நீங்க எல்லாம் யோசிச்சு கொண்டிருப்பீங்க. காலை 8:18 ஆகுறது. வங்கி போன ஆசிக்கல், கணக்கு பணம் எடுத்த ஆசிக்கல், பொருட்கள் வாங்கின ஆசிக்கல், இப்படியே போய்கொண்டிருக்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் உண்மையில் நடந்தது நேற்று எதனம். என்ன போனஸ் அதுவும் கொடுத்திருக்காங்க நிறைய இடங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச இடங்கள்லயும் கொடுத்திருக்காங்க அரசாங்கம். அரசாங்கம் அதான் ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். நாட்டு மக்கள் நஷ்டத்துல கிடக்குறாங்க, ஊர் மக்கள் கஷ்டத்துல கிடக்குறாங்க, வியாபாரிகள் ஒரு பக்கம் பட்டு தெளிஞ்சு கொண்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஜாரா ரத்தபர்ட், இந்த வீராங்கனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உலகத்தின் மிக இளவயது விமான ஓட்டி. நேற்று தினம் இலங்கை வந்திறங்கி இருக்கிறார். அவர் ஒரு சாதனை பயணத்தில் இப்பொழுது புறப்படுகிறார். இது பற்றிய தகவல் உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு கினஸ் சாதனை ஒன்றை படைப்பதற்காக அவர் இப்பொழுது உலகம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்க நேரம். நேற்று தினம் கொழும்பிலே தர இறங்கி இருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியான விடயமாக இருக்கும். இந்த 19 வயது நிரம்பிய வீராங்கனையை பொறுத்தவரையில் இப்பொழுது பெல்ஜியத்தை சேர்ந்த பிரிட்டிஷ் வீராங்கனை. இவர் 51,000 கிலோமீட்டர் இப்பொழுது விமான பயணம் தனியாக பறக்கிறார். 5 கண்டங்கள் 52 நாடுகளுக்கு வருகின்ற ஜனவரி நடுப்பகுதிக்கு உள்ள பறக்க வேண்டும் என்று சொல்லி சாதனை பயணத்தை முடிவெடுத்திருக்கின்றனர். இப்போது இலங்கையிலும் தர இறங்கியிருக்கின்ற. எனவே நீ அவருடைய கின்ன சாதனையில் நம்ம நாட்டுக்கு இதுல ஏதாவது ஒரு சின்ன பெயர் ஒன்று கிடைக்கும். இலங்கையில வந்து நான் இறங்கினேன் சொல்லி பெருமைதான் இல்லையா? தனியா ஒரு கெத்து இல்ல வேற லெவல் வேற லெவல். வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இப்ப பிரான்ஸ் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் சொன்னா லோஷன், அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒமிக்ரான் இருக்கு தானே, கடுமையாக தொற்றுக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கிடைச்சிருக்கிறது. இதுவரைக்கும் 179,807 பேருக்கு பிரான்ஸ்ல நேற்று தொற்று உறுதியா இருக்கிறது. பாருங்களேன், நத்தார் பண்டிகை என்ற காலத்தால இந்த எண்ணிக்கை வந்து தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கப்படினால அவதானமாக இருக்கணும். பிரான்ஸ்ல எல்லாம் உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க தானே, அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க என்ன பாதுகாப்பாக இருக்க சொல்லி. எனவே பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா 4,50,000 என்ற அளவில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோசமா பரவி கொண்டிருக்க நாடுகளை பத்தி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அமெரிக்கா, பிரித்தானியா, அது போல ஆஸ்திரேலியா போன்ற 3 நாடுகளுக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை என்று கொடுத்திருக்கிறது. இப்ப பிரான்ஸ்ல திடீர்னு பரவி இருக்கிறது. இந்த நெருக்கமான கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதை பற்றி கடந்த திங்கட்கிழமை நாங்க சொல்லியிருந்தோம். இது வந்திருக்கீங்க கடுமையான விஷயம் தான். ஆனா நாங்க ரொம்ப கவனமா இந்த தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்வது, அது போல எங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம். நிர்வாகம் டெங்கும் படு மோசமாக பரவி கொண்டு வருகிறது. எனவே டெங்கு நுழம்பு அந்த கடிக்கிற நிலங்களில் மிகுந்த அவதானமாக இருங்கள். உங்கள் சுற்றுச்சூழலை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி நாங்க திருப்பி திருப்பி சொல்றதுதான், சுற்றுச்சூழல் சுத்தமாக இருந்தால் டெங்கு நுழம்பு பரவாது. அந்த பாதுகாப்பில் ரொம்ப கவனமாக இருங்கள். அதுதான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. கொழும்பிலையும் இப்பொழுது அதிக அளவான தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு போகிறது சொல்லி சுகாதார சேவைகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே அவதானமாக கொழும்பில் இருக்கிற எங்களுடைய அன்புக்குரிய சொந்தங்களும் அவதானமாக இருங்க. வெளி மாவட்டங்களில் இருக்கிறார்கள் உங்களுடைய வளவன்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் இருக்கிற சுற்றுச்சூழல் புறச்சூழலெல்லாம் அழகாக சுத்தப்படுத்தி வையுங்க. இப்ப எல்லாம் விடுமுறை நாட்கள் தான் இல்லையா?